ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன் வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. சோழ அரச குலத்தில் ஒருவரை அந்த விண்மீன் பலி கொள்ளும் என்றனர் சோதிடர்கள். பகை நாட்டை சூழ்ந்தது, கடல் கொந்தளித்தது, வஞ்சம் அரண்மனை புகுந்தது. என் தந்தை என்னை சோழ நாட்டிற்காக வாழேந்தும்படி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன். எம் இளவரசரோட தோளோடு தோல் நின்று போரிடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கடம்பூர் சம்போரையர் மாளிகையில் ஏதோ நடக்கவிருப்பதாக உளவு செய்தி. நீ அங்கு சென்றது என்னவென்று அறிய வேண்டும். ஏதோ பூஜை நடப்பது போல இருந்தது. இந்த வாழையெல்லாம் உருவி நீட்டி அங்கு என்ன நடந்தது? என்ன வந்தாலும் சரி, எனக்குரிய அரியணையை நான் கைவிட மாட்டேன். நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கு என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். தஞ்சையில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன், நந்தினியாலா? இல்லை, உன்னான். அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். Are you?